கொட்டா கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஆயில் போட்டுலாம், ஆயில் போட்டு அண்ட் தென் பூண்டு வெங்காயம் சோம்பு ஸோ போட்டுலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க, நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வதங்கினா போதும், எல்லாமே வந்து கொஞ்சமாக வதங்கினா போதும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ரொம்ப எலசாக இருக்குது, எலசாக இருக்கிற கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப எலசான கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து மிக்சியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் நான் அரைச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மிக்சியில் கொஞ்சம் வச்சு வச்சு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா டமாட்டோ ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைன் பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தொக்கு தொக்காக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணுங்க. சீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கிட்டோம், நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போடுறது வந்து நல்லா வந்து வதங்கிடணும். நம்ம வந்து கருவேப்பிலை போடலாம். நேற்றுக்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை அந்த வாசம் நல்லா வந்து இப்படி வதக்கி விட்டுக்கணும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் ஃபுல்லாகவே போகணும், அந்தளவுக்கு வந்து வதங்கணும். ஏன்னா மிளகா பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ அதுவும் மிளகா பொடி அண்ட் தென் கரம் மசாலா இன்னும் ரெண்டும் ஆட் பண்ணேன். மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட நல்லா வந்து கழுவி வச்ச கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவும் அண்ட் தென் கொட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ மொச்சை கொட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசம் போன வரைக்கும் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து உப்பு ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கலக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து போகிறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம வந்து தேங்காயெலாம் போட்டுக்கிறோம். திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்து வைக்கணும். ஸோ மூணு விசில்ட்டு வச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மூணு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து குடும்ப ரெடியாகி இது வந்து நல்லா வந்து கொச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே ஒன்று காரம் வந்து போட முடியாது, போட்டால் கூட கரம் மசாலா தான் போடணும். ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி அப்படியே போட்டுடுறேன். இது என்னத்துக்கன்னா அப்படியே நம்ம கரைச்சி கூட முன்னே ஊற்றலாம். அப்படி ஊற்றுனீங்களேன்னா என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் கொட்டைலாம் வேவாது. ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்களேன்னா அது தானாக கொதிக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல் மொச்சை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த சூடுக்கே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கூட நம்மளுக்கு வந்து போதும். ஸோ நம்ம வந்து கேஸ் கட்டிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கட்டிடலாம், அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊறிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கடி ரெடி.